அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டில் கீழே தங்கமிருப்பார் போல் வந்து தொலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கனி ரெண்டும் கொண்டெங்கள் மேல் நோப்புதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். அங்கன்மா ஞாலத்தரசர் என்று தொடங்கும் இந்த 22வது பாசுரத்திலும் கண்ணனையே எழுப்புகிறார்கள். அங்கன் கீழ்பாட்டிலே மாற்றார் உனக்கு வழிதொலைந்துன் வாசர்க்கன் என்று அருளி செய்ததையே மறுபடியும் விளக்குகிறார்கள். இங்கே அங்கன் மா ஞாலத்து அரசர், அம்மென்றால் அழகிய, அதுக்கு மேலே கண் என்றால் விசாலமான, மா என்றால் பெரிய, அப்படி அழகிய விசாலமான பெரிய அங்கன் மா ஞாலத்து இந்த உலகத்தையெல்லாம் ஆளக்கூடிய அரசர்கள். ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே, அவர்களெல்லாம் தங்கள் அகங்காரத்தை எல்லாம் குலைத்து கொண்டு உன்னுடைய கட்டிற்கீழே இருப்பது போலே நாங்களும் வந்திருக்கிறோம். எப்படி என்றால் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிப்பட்டிற்கீழே தங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். அதாவது என்னன்னா, ஞாலத்து அரசர் அந்த பதவின்னு ஒன்று வந்துடுத்துன்னா அதுக்கு உண்டான அந்த இது அது காமிச்சுதான் ஆகும். ஆகையினால என்ன ஆகுதுன்னா, அந்த அரசர்களுக்கெல்லாம் அந்த அகங்காரம் இருக்கும். அரசர்களாக இருப்பதனாலே அந்த அகங்காரம் இருக்கும். இதைத்தான் நம்மாழ்வாரம் என்ன சொன்னார்னா, ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலம் சிதகிய பாடையர். அங்கே என்ன சொல்றேன், ஒரு நாயகமாய் உலகை ஆண்டவர். அப்படி உலகை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, கடைசியில பிச்சை தாம் கொள்வர். ஆகையினால அந்த அகங்காரம் போயிடுத்துன்னா வந்து எம்பெருமானுடைய திருவடிகளிலே அவர்கள் வந்து விழுவார்கள். அப்படி அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே தங்கம் இருப்பார் போல் அப்படி நாங்களும் வந்தோம். என்ன பண்ணணும் என்று எம்பெருமான் கேட்க, கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே எம்பெருமானை பார்த்து சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நீ எங்கள் மேலே கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுச்சிறுதே எம்மேல் வெளியாவோ. அதாவது என்னன்னா, அந்த கிங்கினி கிங்கினின்றது என்னன்னா, அந்த காலத்துல சொல்லலாம், இந்த காலத்துல இருக்கான்னு தெரியல, அதாவது அந்த சதங்கைன்னு சொல்லுவா, ஒரு ரவுண்டா ஒன்று இருக்கும், அதுக்குள்ள ஒரு பால் இருக்கும். அந்த பால் என்ன ஆகும்னா, ரொம்ப திறந்தும் இருக்கக்கூடாது, ரொம்ப மூடியும் இருக்கூடாது. மூடி இருந்தா சப்தம் வராது, ரொம்ப திறந்து இருந்தா கீழே விழுந்துடும். அப்படி இல்லாமல் அது மூடியும் இல்லாமல் திறந்தும் இல்லாமல் அப்படி இருக்குமே, அப்படி போல கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே, அப்படி சதங்கையானது எப்படி அப்படி வாய் திறந்தும் மூடியும் இருக்குமோ அதே மாதிரி நீ என்ன பண்ணணும்னு கேட்டா, செங்கன் சிறுச்சிறுதே உன்னுடைய திருக்கண்களை சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ, எங்கள் முகத்திலே நீ விழிக்க வேண்டும். அதாவது என்ன, எங்களை நோக்க வேண்டும்ன்ற. அப்படி நோக்குவதனால என்ன ஆகும்னா, எம்பெருமானுடைய திருக்கண் நோக்கம் நம்மேலே பட்டால் நம்முடைய சாபம் எல்லாம் தீரும். இதற்கு ஸ்ரமணீ விதுர ரிஷிபத்தினிகளை உதரா தின புண்டரீ காட்சன் நெடுநோக்கு சாபம் இழிந்தன்ன பண்ணு மீரே என்று அழகிய மடவாள பெருமாள் நாயனார் சமணி விதுர ரிஷிபத்திரிகளை பூத்தராக்கின புண்டரீகாட்சன் நெடுநோக்குன்ற. சமணி என்றால் சபரி, அதுக்கு மேலே விதுரர், அதுக்கு மேலே ரிஷி பத்தினிகள். இதை இவர்களை எம்பெருமான் நோக்கினான். நோக்கினதுனாலே என்ன ஆயிற்று என்றால் அவர்களுடைய சாபம் எல்லாம் தீர்ந்தது. அப்படி நீ என்ன பண்ண வேண்டும் என்றால், கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறுச்சிறுதே எம்மேல் விழியாவோ, உன்னுடைய திருக்கண்களாலே எங்களை நோக்க வேண்டும். அப்படி நோக்கினால் என்ன ஆகும்னா, எங்கள் மேல் சாபம் இழிந்து எங்களுடைய சாபம் எல்லாம் தீர்ந்து நாங்கள் உன்னுடைய திருவடிகளிலே வந்து சேருவதற்கு நீ உதவி செய்ய வேண்டும் என்று அந்த எம்பெருமானை வேண்டுகிறார்கள். அப்படியே எம்பெருமானும் இவர்கள் சொல்படி கேட்டு எழுந்து வருகிறான். அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த பாசுரமானது அங்கன்மா ஞாலத்தரசன்று அரசர் அபிமான பங்கமா என்று சொன்னதனாலே நாம் எல்லோரும் அகங்காரம் அற்றிருப்பவர்களாய் எம்பெருமானுடைய திருவடிகளையே உத்தேசியமாக கொண்டு இருக்க வேண்டும் என்பது பிரதிபாதிக்கப்படுகிறது. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.